வழியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் பாக்யலட்சுமி. இந்த சீரியல் இன்றைய எபிசோடில் அமிர்தாவிடம் மன்னிப்பு கேட்ட எழில் சதீஷ் அங்கு வர அவனிடம் அமிர்தாவை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடு என சொல்லி அனுப்பி வைக்கிறான். பிறகு மறுநாள் எழில் கல்யாணத்துக்காக தயாராகி நின்று கொண்டிருக்க அப்போது சதீஷ் வர அமிர்தாவை வீட்டில் விட்டுட்டியா என கேட்க நண்பனோட கார்ல அனுப்பி வச்சிட்டேன் என சொல்கிறார். அதன் பிறகு ஐயர் மனமேடைக்கு அழைத்து வர சொல்ல செலியன் எழிலை அழைத்து செல்கிறார். பிறகு ஈஸ்வரி பாக்யா எங்கே என கேட்க ஜெனி வீட்டுக்கு போயிருக்காங்க, நைட்டு போனாங்க, இன்னும் வரல, வந்துட்டு இருக்கிறதா தான் சொன்னாங்க. மனமேடையில் உட்கார போக அப்போது அங்கு வரும் பாக்யா ஒரு நிமிஷம் என சொல்லி இந்த கல்யாணம் நடக்காது என சொல்ல அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். அதன் பிறகு ஈஸ்வரி பாக்யாவை உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, 7 மணிக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது தான் நல்லது என சொல்லி இருவரையும் மனமேடையில உட்கார சொல்ல பாக்யா ஒரு நிமிஷம் மனமேடை வரை வந்து ஒரு கல்யாணம் நிக்கிறதுனால ஒரு பெண்ணோட மனநில எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதனால் எனக்கு இப்போ எழில் பக்கம் நிக்கிறத தவிர வேறு வழி இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க என வர்ஷினியிடம் மன்னிப்பு கேட்கிறார். பிறகு அமிர்தாவை அழைத்து கொண்டு வர அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். இத்தோடு இன்றைய பாக்யலட்சுமி சீரியல் எபிசோட் நிறைவடைகிறது. அதன் பிறகு வெளியான ப்ரோமோ வீடியோவில் எழில் விரும்பினது இந்த பொண்ணுதான் என சொல்ல வர்ஷினியின் அப்பா இனியும் இங்கு நின்று அவமானப்பட முடியாது, வா போகலாம் என கூப்பிட ஈஸ்வரி இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், எழில் வர்ஷினி கழுத்துல கண்டிப்பாக தாலி கட்டுவான் என சொல்கிறார். இந்த மாதிரி நியூஸ் கண்டிப்பா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.